அப்போ அவர் என்ன சொல்றாரு திருமூல தெய்வம் என்ன சொல்றாங்க ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் மூன்று தெய்வம் மூன்று துரியங்கள் சொல்றாங்க ஒருபடி மேல போய் நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் என்ன சொல்றாரு சுத்த சிவதுரியம் அப்படின்னு ஒன்னு இருக்குன்ற நல்லா கவனிக்கணும் சுத்த சிவதுரியம் இந்த சுத்த சிவதுரியத்துல ஒருத்தன் நிலை பெற்று இருக்கும் போது அடுத்த நிலை சொல்ற துரியாதிதம் எப்ப போறது அந்த இடத்துக்கெல்லாம் அதை தாண்டி சொல்றார் அருப்பெருஞ்சோதி நிலை எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு நம்ம இந்த உலகமே உண்மைன்னு நினைச்சு இந்த நூறு வருஷ வாழ்க்கையே உண்மைன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முக்தி என்பது கிடைக்கவே கிடைக்காது பிறந்து பிறந்து இறந்துட்டு இருப்பீங்க சோ பிரச்சனையே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா மனிதனுக்கு எடுத்து சொல்றதுக்கு மிக சரியான முறையில ஆட்கள் இருந்தார்கள் ஆனா காலம் வர 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 ஆட்கள் குறைந்தார்கள் அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கங்க அதே மாதிரிலாம் அங்கங்கதான் நானும் சொல்றேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நான் வந்து உலகத்தை திருத்துறதுக்கு வந்த அவதார பிறவியோ இறை தூதரோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் உங்களோட அறியாமைப்பே சொல்லிடுறேன் நான் உங்களது சகோதரன் அவ்வளவுதான் நான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பார்த்துட்டேன் நான் கொஞ்சம் நெஞ்சம் பார்த்ததை நீங்களும் பாருங்கன்னு சொல்லித்தரேன் அவ்வளவுதானே தவிர ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்காது உங்களுக்கு எனக்கு மகாவிஷ்ணு இல்லைன்னா அடுத்து நான் எப்படி ஏதாவது கத்துப்பேன் இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகவே ஆகாது உண்மையாகவே உங்களது ஆன்மா ஒன்றுதான் மிகப்பெரிய குரு உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவே அனைத்தையும் சொல்லி கொடுக்கும் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணி கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆன்மாவே அனைத்தையும் சொல்லி தரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பிரச்சனை என்ன வந்து கேட்டீங்கன்னா நீங்க எல்லாமே வெளியிலயே தேடிட்டு இருக்கீங்க நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்னைய தான் பிடிக்கிறீங்க இவ்வளவு தூரம் பேசுறது காரணமே நான் பேசுறத புடிச்சுக்கோங்க என்ன பிடிக்காதீங்கன்னு அதுதான் ஒரே காரணம் ஏன் நீங்க வெளியில தேடுறத நிப்பாட்டிட்டு ஏதோ ஒரு நல்ல குருமார்கள் கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துடணும் பயிற்சி பண்றது சும்மா வெளியில ஓடிக்கிட்டே இருக்க கூடாது வெளியில ஓடினீங்கன்னா உங்களால ஒரு மண்ணா கட்டியும் கண்டுபிடிக்க முடியாது எழுதி தரேன் நான் ஒன்னையும் கண்டுபிடிக்க முடியாது அத்தனை இங்க வச்சுக்கிட்டு நீங்க வெளியில போய் தேடிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன் அடிக்கடி தொட்டு காட்டுறீங்க ஏன் அடிக்கடி ஏன் தொட்டு காட்டுறேன் புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கும் ஏன் அவன் அடிக்கடி அங்க தொடறான்னு தெரிஞ்சதுன்னா புத்தி உள்ள புள்ள கண்டிப்பா பொழைச்சிக்கும் ஏன் சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனா இங்க சொல்ல முடியும் நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டேன் இப்ப நான் சில பயிற்சிகளை ஓப்பனா சொன்னா உடல் அளவில் பல பிரச்சனைகளை அதை ஏற்படுத்தும் சும்மா சின்ன விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி தீட்சை ஆனவங்கிட்ட கேட்டு பாருங்க கேட்டீங்கன்னா தெரியும் என்னென்ன அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கேன் அவஸ்தைனா என்ன அவங்க ஏதோ மிகப்பெரிய அப்படிலாம் கிடையாது உடலானது ஒரு சில ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வெளியில வரும் கழிவுகள் வெளியேறும் தாங்கிக்கூடிய மனப்பக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் இதை நான் உபதேசமே பண்றது எல்லாத்துக்கும் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை உங்க உடல்ல பிரச்சனை வந்து நாளைக்கு யாரு பொறுப்பேத்துக்கு ஏத்துக்கிறது யார் எல்லாத்தையும் சொல்ற இதையும் சொல்லி கொடுப்பா அப்படின்றீங்க சொல்லி கொடுக்குற எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உங்களுக்கு வந்தா பிரச்சனை யாரு சமாளிக்க சரி நான் சொல்றது பொய்னு எடுத்துக்கலாம் அகத்தியர் போகர் போன்ற ஆட்களே பயிற்சி பண்ணிட்டு ஹீட் ஓவரா ஏறி அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் தண்ணிக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க விடிய விடிய தண்ணிக்குள்ள உட்காந்துப்பாங்க எந்திரிச்சே வரமாட்டாங்க அவ்வளவு ஹீட் ஏறிச்சு உடம்பு அப்ப என்ன பண்ணாங்க இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளேயே போனாங்க எந்தெந்த மூலிகையை சாப்பிட்டா இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் சித்த மருத்துவம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் மக்களை குணப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது தன்னோட உடல் சூட்டை எப்படி தனிமை சரிப்படுத்தி சமன்படுத்தி யோக நிலைக்கு எப்படி என் உடல்னா சீர்படுத்திக்கிறது அப்படின்றதுக்காக மட்டுமே சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் இந்த சித்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க போக போக மக்களுக்கு பயன்படும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓலை சுவடிகள் எழுதி வச்சாங்க இன்னும் பல விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போனாங்க உபதேசமா பண்ணாங்க புத்தகங்களா எழுதி வச்சுட்டு போனாங்க பல விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க மனிதனுடைய பேராசையின் காரணமாக எல்லாருக்கும் இன்னைக்கு அது கிடைக்கிறது இல்லை ஒருத்தன் சுத்தமா உண்மையா இருக்கானா இன்னைக்கு நான் எழுதி தரேன் இன்னைக்கு நான் எழுதி தரேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டும் 100% நம்பிக்கை இறைவன் மேல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 100% நம்பிக்கை அவங்க உயிர் போற பிரச்சனையே இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கணும் இறைவன் வந்து என்ன காப்பாத்தணும் முட்டாத்தனமா தான் தெரியும் இப்ப நான் பேசும்போது எல்லாம் முட்டாத்தனமா தான் தெரியும் எனக்கு எங்க தெரியுமா மாற்றம் நிகழ்ந்தது நான் 100% நம்பிக்கையோட உட்கார்ந்து இருந்தேன் ஒரு கட்டம் வரைக்கும் எனக்கு மாற்றம் நிகழும் எனது குருநாதர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் மாறின்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் கஷ்டப்படுற காலத்துல இருந்து என் கூட இருக்கான் எனக்கு பண்ணாத ஹெல்ப்பில் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் நான் மெயினா வந்து அதிக நண்பர்கள் வச்சுக்காத காரணமே அதுதான் ஒரு நண்பனா இருந்தாலும் உண்மையான நண்பனா இருந்தா போதும் அப்படிப்பட்ட
அந்த மாதிரி அவனை கேட்டீங்கன்னா தெரியும், என் கூடவே இருந்து அவ்வளோ கஷ்டத்தை பார்த்து வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் ஓப்பனாக சொல்லிட்டான் அவன், டே முடியலடா என்னால் இது மேலே, சத்தியமாக முடியலடா என்னால் தாங்க முடியலடா, இதுக்கு மேலே நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்னடா இருக்குன்ட்டான். இதுக்கு மேலே நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன கன்றாவி இருக்கு, இவ்வளோ கஷ்டமா, இவ்வளவு கஷ்டமா. ஏன்டா நல்லா நீ இந்த ஆன்மீகத்தெல்லாம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு இருந்த, அங்க போயிட்டு இருந்த, இங்க போயிட்டு இருந்த, இதை பண்ண அதை பண்ண, நீ ஆன்மீகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் உன போட்டு இப்படி உருட்டி பரட்டி எடுக்குதேடா, நீ இந்த ஆன்மீகத்துலாம் இருக்கணுமா, இவ்வளவு கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, எப்படி நீ வெளியில வரப்போற. அப்பதான் இறைவன் அடுத்தடுத்து ஈவென்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஈவென்ட்ஸ் நல்லா போகுது, அவனே அப்புறம் ஈவெண்ட் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அது எப்ப நடந்தது, உடனே நடக்கல, ஓட்டு செஞ்சு எடுத்துட்டாங்க ஒரு கட்டம் வரைக்கும். சித்தர்களோட வாக்கிய அதுதான், என் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால் உனது பொறுமையை மிகவும் சோதிப்பேன். பாருங்க முத வார்த்தையே அதுதான், அதுக்கப்புறம் நம்பிக்கை இருந்ததுன்னா உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுப்பேன். ஏன், நீங்க திரும்புற பாதை இறைவன் பக்கம் திரும்புறீங்க, உங்களுக்கு வைராகியம் இருக்கா இல்லையா அவங்க செக் பண்ணுவாங்களா, வரவங்க போறவங்களாம் தூக்கி கொடுத்துட்டா ஊரே எரிச்சு விட்டீங்கன்னா என்ன பண்றது. அப்ப என்ன பண்றாங்க, தகுதியை முதல்ல பாக்குறாங்க, நிக்கிறானா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானா அப்படின்னு பாக்குறாங்க. தாங்குறான், இந்த பீஸ் கொஞ்சம் தாங்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க, நீ யார் என்று உனக்கு உணர வைப்பேன். இது இதுக்கே சில பல வருடங்கள் ஆகும், ஆனா வைராகியத்தோட இருக்கணும், நம்பிக்கையோட இருந்தேன் ஒரு காலகட்டம் வரை இருந்தேன், படாத கஷ்டம் இல்லை, அதுக்கப்புறம் நீ யார் என்று உனக்கு உணர வைப்பேன். உணர வைத்தார் ஓபனாவே சொல்றேன், அதனால நீ யார் என்று உனக்கு உணர வைப்பதுன்னா என்ன, நீனா என்ன, நீ யார், நீன்ற ஒண்ணு இல்லைன்றதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுதான் உண்மை. நான் என்ற ஒன்றே இல்லை அப்படின்றது இப்ப உங்களுக்கு பதிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான்ன்ற ஒன்னே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பதிலே போய் சொல்லிட்டு இருக்காதிங்க. நான்ன்ற ஒன்னு எப்படி இவர் இல்லைன்றாருன்னு சொல்லி தேட ஆரம்பிங்க, எப்படி இவர் சொல்றாருன்னு தேட ஆரம்பிங்க. அதே மாதிரி எந்த சிச்சுவேஷன், எந்த பிரச்சனை, எந்த கவலை, எந்த டென்ஷன் வந்தாலும் நான்ன்ற ஒன்னே இல்லை, யாருக்கு இது நடக்குதுன்னு பாருங்க. நான் என்ற ஒன்றே கிடையாது, அப்ப இது யாருக்கு நடக்குது, யாருக்கோ நடக்குதுன்றப்ப எப்படி உங்களுக்கு வலிக்கும். புரியுதா புரியலையா நான் சொல்றது, இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உண்மைன்னு நினைக்கிறீங்க, அந்த பொருட்களை உண்மைன்னு நினைக்கிறப்ப அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கிறப்ப அந்த பொருள் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்றீங்க, புலனுக்கு அடிமையாயிருங்க, அதை பத்திரமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, தீந்துருச்சுன்னா மறுபடியும் அதே வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த சுழற்சியில போய் சிக்கிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகம் சார்ந்த எந்த பொருட்கள் நீங்க போனீங்க, சிவலிங்கத்துக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்தீங்கனாலும் அது வெறும் லிங்கம், அவ்வளவுதான், உயிர் என்பது உள்ளதா இருக்கு. அண்ட சராசரம் எங்கும் பரவி இருப்பவன் உங்களுக்குள்ள உயிரா இருக்கான். இந்த உண்மை உணர்ந்துச்சுன்னா எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, யாரையும் வெறுக்கணும்னே தோணாது, யாரையும் வெறுக்கணும்னு தோணாது, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்று ஒரு மனிதன், நான் அடைவதற்கு ஏதும் இல்லை, நான் சென்று சேருவதற்கு எந்த இடமும் இல்லை அப்படின்றத உணர்வு பூர்வமா உணரணும். வாய் ரீதியா சும்மா எல்லாரும் சொல்றான்றக்கா சொல்றது கிடையாது, பல பேர் என்கிட்ட சொல்லி கேள்வி போட்டிருக்கேன், நான் உண்மையை நான் உணர போறேன், நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன் சொல்லும் போதே பச்சையா தெரியும், வாயில இருந்து தான் சொல்றான். ஏன், ஒருத்த உண்மையை உணர போறான் அப்படின்னா வார்த்தையே வராது முதல்ல, உணர்வு அப்படி இருக்கும். அப்படி அவன் உண்மையை உண்மையாக உணர போறான்னா அவன் என் பக்கத்துல வந்து நிற்கும் போது எனக்கு உணர்வு அடிக்கும், அந்த உணர்வு அடிக்கும், அவன் என்கிட்ட கேட்கவே வேணாம், இந்த பீஸ் தயார் நிலையில இருக்குன்னு கொடுத்துருவேன் நான். அப்படி கொடுத்தது ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்கேன் நான்,